ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹலோ படி. இன்னைக்கு உங்கள் ஹலோ படியில் நீங்கள் பார்க்க போகிறது வெஜ் பாஸ்தா. வெஜ் பாஸ்தாவுக்கு மல்டிபிள் வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணி பாஸ்தா ரெடி பண்ண போகிறோம். வாங்க குவிக்காக ரெசிபிக்குள்ள போகலாம். ஸோ இப்போ ஒரு பேன் வச்சு ஹீட் பண்ணுறோம். அந்த பேனில் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். இப்போ பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். பட்டர் மெல்ட் ஆகும்போது நான் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சாப்ட் கறி லீவ். இப்போ நான் இது கூட ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது பட்டரில் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நான் இது கூட ஒரு கால் கேரட் எடுத்து இப்படி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் சீவி கூட எடுத்துக்கலாம். ஒரு சின்ன சைஸ் கொடை மிளகாவை நான் இது போல் நீட்டு நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4 பீன்ஸை நான் இது போல் லாங் லாங்காக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கூட நான் வந்து ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். எல்லா வெஜிடபிளுமே உங்களுக்கு வந்து ஈஸியாக குக் ஆகிற வெஜிடபிள்ஸ் தாங்க. அதனால நீங்கள் கொஞ்சம் ஹாஃப் குக் செமி குக் பண்ணீங்கன்னா போதும். நான் குக்கிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வீட்டில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் இதில் வந்து ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நான் வந்து 3 ஒயிட் மஷ்ரூமை சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது போல் நீட் நீட்டாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு டொமேட்டோ, சின்ன சைஸ் தக்காளி, அதையும் ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட நான் வந்து கோஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நீள நீளமாக அதையும் கட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஒரே ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னும் 1 ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்து நான் இதை வதக்கிக்கிறேன். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஆட் பண்ணுறேன். சோயா லைட் சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் டார்க் சாஸ் ஆட் பண்ணதுன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஹர்ப்ஸ் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கார்லிக் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் பவுடர். நீங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை ஆட் பண்ணால் கூட பரவாயில்ல. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணுறேன். மீடியம் அளவு சால்ட். இப்போ இது கூட நான் வந்து கொஞ்சமாக சாப் பண்ண புதினா மின்ட் லீஃப் சேர்த்துக்கிறேன். சாப் பண்ண கொத்தமல்லி கொரியாண்டர் லீஃப். நீங்கள் இதில் வந்து ப்ரொக்கோலி, அவகேடோ அது போல் எல்லாமே சேர்த்துக்கலாம். பாலக் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ் நல்லா குக் ஆகிருக்க பாருங்கள். ஸோ இந்த சோயா சாஸில் சால்ட் அண்ட் நம்ம ஆட் பண்ண இந்த கார்லிக் பவுடர் ஜிஞ்சர் பவுடரில் இது குக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து பாயில் பண்ண பாஸ்தாவை ஆட் பண்ணலாம். இப்போ இந்த பாஸ்தாவை நான் பாயில் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் இதை லோ ஃப்ளேமில் வச்சு பாயில் பண்ணி இதை கூல் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பாஸ்தாவை நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பாஸ்தாவில் நான் சால்ட் ஆட் பண்ணலை. இப்போது இது போல் நல்லா இதை உடைக்காமல் அடியிலேருந்து இது தூக்கி விட்டால் போல் கிளறுங்க. இப்போ நான் இதில் 1 ஸ்லைஸ் சீஸஸை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் சீஸை வந்து சாப் பண்ணியே குட்டி குட்டியாக சாப் பண்ணி இல்லை மின்ஸ் பண்ணி இல்லை ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து சீஸை வந்து திருகி ஆட் பண்ணுறதை விட இது போல் சாப் பண்ணி ஆட் பண்ணால் ஒரு சில இடத்துல அது பிளெண்ட் ஆகாமல் அப்படியே இருக்கும் பாருங்கள். அப்போ நீங்கள் சாப்பிடும்போது இன்னும் டேஸ்டியாக இருக்கும், எம்மியாக இருக்கும். ஸோ இது போல் நான் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ நான் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து இதை மூடி வேக வைக்க போகிறேன். நல்லா லோ ஃப்ளேம் தான் வச்சுருக்கேன். ஸ்மெல் நல்லா வர ஆரம்பிச்சிடுச்சு. நான் இப்போ பாஸ்தாவை ஓப்பன் பண்ணுறேன்.
இப்போ நம்ம ஏன் இதை மூடி வச்சோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம இதை மூடி வச்சதுனால நம்ம வந்து இதில் தண்ணி விடலை, எதுவுமே பண்ணலை. ஸோ இந்த பாயில்டு பாஸ்தாவில் அதோடைய ஃப்ளேவரும் அந்த டேஸ்ட்டும் உங்களுக்கு நல்லா உள்ளே மிக்ஸ் ஆகணும். அதனால நாங்கள் வந்து இதை மூடி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்மளுடைய பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு, இதனால் இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்மளுடைய வெஜ் பாஸ்தா ரெடி. இப்போ உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.